அஸ்லாம் வலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவை மிகு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பாதாம் ஹல்வா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சுவை மிகு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் 1 கப், ஒயிட் சுகர் 1 கப், பால் 1 கப், நெய் தேவையான அளவு, முந்திரி திராட்சை அதுவும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கலருக்காக ஒரு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. பாதாம ஒரு பவுலுக்கு மாற்றி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதோட ஸ்கின் ரிமூவ் பண்ணிடலாம். பாதாமில் உள்ள தோல் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் ஊற்றாமல் லைட்டாக குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒயிட் சுகர் பால் சேர்த்து ரவா பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. பாதாம் எதுக்கு முன்னாலேயே அரைச்சோன்னா நம்ம பாலும் சர்க்கரையும் சேர்த்து அரைக்கும் போது பாதாம் ஒழுங்காக அரையாமல் 1-2 அப்படியே இருக்கும். அதனால தான் பாதாமை லைட்டாக முன்னாலே அரைச்சிக்க சொன்னேன். இப்போ இதை இந்த மாதிரி ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி திராட்சை வறுபட்டதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே கடாயில நம்ம அரைச்சி வச்சிருக்க பாதாம் சர்க்கரை பால் சேர்த்த கலவையை ஊற்றிக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது 10-15 நிமிஷம் ஆகுங்க இது ரெடி ஆகிறதுக்கு. இந்த மாதிரி லைட்டாக ஹீட் ஏறி ஒரு கொதி வர ஆரம்பித்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஹல்வா நல்லா வத்தி வந்துட்டுருக்கு. இந்த ரெசிபிக்கு எல்லாமே ஒரே அளவு எடுத்தால் தாங்க கரெக்டான பதத்தில் கிடைக்கும். உங்களுக்கு சுகர் ரொம்ப வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சுகர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக வரும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிக்கலாம். இடையில இடையில நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நிறையா சேர்த்தா தான் இதோட டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இப்போது நம்ம கலந்து வச்ச பால் குங்குமப்பூ சேர்த்த கலவையை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலரே வேணான்னா இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம ஹல்வா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு, ஹல்வா ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி என்னோடய ஃபேவரேட்டுங்க. நான் எத்தனை தடவை பண்ணாலும் டேஸ்ட்டு மாறினதே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான ரிச்சான பாதாம் ஹல்வா ரெடி ஆயிருச்சு. ஸ்வீட் பிரியர்களுக்கு இந்த ஹல்வா பிடிக்காம போகிறதுக்கு சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சுவைமிகு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.